Hi students, how are you all? Now, உங்களோட மேக்ஸ் மிஸ் அமுதாரணி பேசுகிறேன். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம கொரோனா காலத்தில் நாம் நேரடியாக பார்க்க முடியல. ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருந்தீங்க. ஆனால் கொரோனா காலத்தில் தனித்து இருக்கிற சூழ்நிலை இருக்கிறோம். கொரோனா மூலம் நமக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. என்னன்னு சொல்லவா? நாம் கைகளை சுத்தமாக வைத்திருக்கணும், நல்ல சத்தான உணவுகளை சாப்பிடணும், தேவையில்லாமல் மற்றவங்கக்கிட்ட பேசுகிறத தவிர்க்கணும். இப்படியெல்லாம் நாம் இந்த கொரோனா காலத்தில் கற்றுருக்குறோம். ஆனால் நாம் படிக்கிறத என்ன பண்ணக்கூடாது? மறக்கக்கூடாது. அதனால தான் ஆன்லைன் கிளாஸ் மூலமாக நாம் படிக்க போகிறோம். என்ன படிக்க போகிறோம் தெரியுமா? நீங்கள் இப்போ ஒரு கடைக்கு போகிறீங்க. உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட் 5 ரூபாய்க்கு வாங்குறீங்க. நீங்கள் வாங்கின சாக்லேட்டு எத்தனை இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு என்ன முக்கியம்? மேக்ஸ் முக்கியம். இப்போ ஒரு உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன். என்ன, உங்களுக்கு பிடிச்ச ஆப்பிள் அம்மாக்கிட்ட 3 வாங்கியிருக்கீங்க. அதை சாப்பிட்டு விட்டு இன்னும் 2 ஆப்பிள் அம்மாக்கிட்ட வாங்குறீங்க. இப்போ அம்மாக்கிட்ட எத்தனை ஆப்பிள் வாங்கினீங்க? 5 ஆப்பிள். இதே மாதிரி நிறைய நாம் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் தெரியுமா? அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இதை பற்றியெல்லாம் நாம் நல்லா தெரிஞ்சுக்க போகிறோம். நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நிறைய விஷயம் படிக்க போகிறோம். ஓகேயா டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நாம் கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு மெசேஜை இன்ஃபார்ம் பண்ணுறோம். டைம் டேபிள் அனுப்பியிருக்கோம், அந்த டைம் டேபிள் படி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஆன்லைன் கிளாஸ் மார்னிங் 9:00 நாங்கள் லிங்க் அனுப்பிடுவோம். அந்த லிங்கை ஆன் பண்ணி கிளாஸை கவனிங்க. பேரண்ட்ஸ் அருகில் இருந்து குழந்தைங்களுக்கு உதவுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கின்ற ஹோம்வொர்க்கை உங்களுடைய நோட்டில் ரைட் பண்ணிடுங்க. பிறகு ஆன்சரை ரைட் பண்ணிடுங்க. அதை ஃபோட்டோ எடுத்து 2 மணிக்குள்ள வாட்ஸ்அப்பில் உங்களுடைய சப்ஜெக்ட் மிஸ்ஸுக்கு அனுப்பிடுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது டவுட் இருந்தால் 3 to 4 இந்த டைமுக்குள்ளே நீங்கள் கால் பண்ணி உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிடுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நாம் கிளாஸ்க்கு போவோமா? நாம் ஃபஸ்ட்டு அடிஷன்னா என்னன்னு பார்ப்போம். 2 join 2 or more numbers to find the total is called addition. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நம்பரை கூட்டுவதுதான் addition. The symbol of addition plus. அடிஷனுக்கு மிகவும் முக்கியம் பிளேஸ் வேல்யூ. ஃபஸ்ட்டு வி ஹாவ் டு அரேஞ்ச் த நம்பர்ஸ் இன் காலம் அக்கார்டிங் த பிளேஸ் வேல்யூ. பிளேஸ் வேல்யூ இஸ் த வேல்யூ ஆஃப் ஈச் டிஜிட் இன் எ நம்பர். ஒரு நம்பர் இருக்கிற இடத்தின் இலக்கை தான் பிளேஸ் வேல்யூன்னு சொல்கிறாங்க. ஓகேயா, இப்போ பிளேஸ் வேல்யூன் ஆர்டரை நம்ம பார்ப்போம். ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ், 10,000s, லேக்ஸ், 10 lakhs, குரோர்ஸ், 10 crores, அராப். இதுதான் பிளேஸ் வேல்யூட ஆர்டர். இந்த ஆர்டரில் தான் நம்பரை நாம் என்ன செய்யணும், அரேஞ்ச் பண்ண போகிறோம். பிளேஸ் வேல்யூவை யூஸ் பண்ணி நாம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் 231+63 இந்த சம்மை நம்ம எப்படி ஆட் பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு நாம் என்ன செய்கிறோம், பிளேஸ் வேல்யூ காலத்தை நம்ம ரைட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம நம்பர்ஸை அரேஞ்ச் பண்ணோம். இப்போ ஒன்ஸ் காலத்தில் 1 ரைட் பண்ணிவிடுங்க, டென்ஸ் காலத்தில் 3 ரைட் பண்ணிவிடுங்க, ஹண்ட்ரட்ஸில் 2 ரைட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஒன்ஸ் காலத்தில் 3 ரைட் பண்ணிவிட்டு டென்ஸ் காலத்தில் 6 ரைட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு நம்பர்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டோம்.
ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் த டோட்டல். இப்போ டோட்டலை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எந்த சைட்லேருந்து நம்ம என்ன செய்யணும், ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம எப்பயுமே ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு நோக்கி தான் நம்ம என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு எந்த காலத்தை எடுத்துக்கணும், ஒன்ஸ் காலத்தை எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், ஒன் ப்ளஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் டு ஃபோர். இப்போ ஒன்ஸோட வேல்யூ என்ன, ஃபோர். நெக்ஸ்ட் எங்கே போகிறோம், டென்ஸ் காலத்துக்கு போகிறோம். இப்போ டென்ஸில் த்ரீ ப்ளஸ் சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நயன். இப்போ டென்ஸோட வேல்யூ என்ன, நயன். நெக்ஸ்ட்டு ஹண்ட்ரட்ஸ் காலத்துக்கு போகிறோம். இப்போ ஹண்ட்ரட்ஸில் டூ. இப்போ டூவோட ஆட் பண்ணுறதுக்கு வேறு நம்பர்ஸ் கிடையாது, அதனால் டூ அப்படியே என்ன பண்ணிடுறோம், இறக்கிறோம். இப்போ பாருங்கள் இதோட டோட்டல் என்னன்னு பாருங்கள், டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஒன் ப்ளஸ் சிக்ஸ்டி த்ரீ இஸ் ஈக்குவல் டு டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஃபோர். லெட்ஸ் கோ டு ஒன் டிஜிட். இப்போ நாம் எதை பார்க்க போகிறோம், ஒன் டிஜிட்டில் இருக்க நம்பர்ஸை நாம் அடிஷனை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு சம்ம எடுத்துக்கிறோம், என்ன அப்படின்னா ஃபோர் ப்ளஸ் த்ரீ. இப்போ ஃபோர் ப்ளஸ் த்ரீயை ஆட் பண்ணால் நமக்கு என்ன டோட்டல் கிடைக்கும், இன்னொரு ஐடியா பார்த்துக்கோங்க. நம்ம எப்பயுமே ஆட் பண்ணும்போது நம்ம சின்ன கிளாஸாக இருக்கிறனால பிக் நம்பர்ஸை நம்ம மைண்டில் வச்சுக்கணும், ஸ்மால் நம்பர்ஸை நம்மளோட ஹேண்ட்ஸ் ஃபிங்கர்ஸ் இருக்கா, ஃபிங்கர்ஸை விட்டு கவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மைண்டில் எந்த நம்பர் இருக்குது, ஃபோர். இப்போ ஃபிங்கர்ஸில் என்ன செஞ்சுருக்கோம், த்ரீ ஃபிங்கர்ஸை விட்டுக்கோங்க. இப்போ ஃபோருக்கு அடுத்து என்ன நம்பர்ஸ் வரும், ஃபைவ் சிக்ஸ் செவன். இப்போ ஃபோர் ப்ளஸ் த்ரீயை ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, செவன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சம்முக்கு நம்ம போகிறோம். நான் சொன்னேன் பிக் நம்பர்ஸை மைண்டில் வச்சுக்கணும், ஸ்மால் நம்பர்ஸை உங்களோட ஃபிங்கர்ஸை விட்டுக்கோங்க, அதன்படி நீங்கள் என்ன செய்யுங்க, கவுண்ட் பண்ணுங்கன்னு நான் சொன்னேன். இப்போ பாருங்கள் எயிட் ப்ளஸ் டூ இதை ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுங்க பாருங்கள். எயிட்டை உங்களோட மைண்டில் வச்சுக்கோங்க, டூவை உங்களோட ஃபிங்கர்ஸில் விட்டுக்கோங்க. இப்போ எயிட் நயன் டென். இப்போ எயிட் ப்ளஸ் டூ இதோட ஆன்சர் என்னவா கிடைக்குது, டென். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம், டூ டிஜிட் நம்பர்ஸை பார்க்க போகிறோம். நம்ம டூ டிஜிட் நம்பர்ஸை பார்க்கும்போது நான் சொன்னேன் ப்ளேஸ் வேல்யூவை ரைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன்னா. இப்போ நம்ம என்ன சொல்லணும், டூ டிஜிட் இருக்கிறதுனால ப்ளேஸ் வேல்யூவை ரைட் பண்ணிக்கிறோம். இப்போ என்ன ரைட் பண்ணுவோம், ஒன்ஸ் டென்ஸ். இப்போ சம் என்ன, டுவெண்ட்டி த்ரீ ப்ளஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் இதை ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வேல்யூவில் ரைட் பண்ணிக்குவோம். ப்ளஸ் டுவெண்ட்டி த்ரீயா, த்ரீயை ஒன்ஸ் காலத்துலேயும் டூவை டென்ஸ் காலத்துலையும் ரைட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டி சிக்ஸ் இருக்கா, இப்போ ஒன்ஸ் காலத்தில் சிக்ஸை ரைட் பண்ணிக்கோங்க, ஃபைவை டென்ஸ் காலத்தில் ரைட் பண்ணுங்கள். ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் டோட்டல். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம், டோட்டலாக ஃபைண்ட் பண்ணணும். ஃபைண்ட் பண்ண என்ன செய்யணும், ஒன்ஸ் காலத்துலேருந்து தான் நம்ம என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். இப்போ த்ரீ ப்ளஸ் சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நயன். இப்போ ஒன்ஸோட வேல்யூ என்ன, நயன். ஒன்ஸோட ஆன்சர் என்ன, நயன். இப்போ நெக்ஸ்ட்டு கோ டு டென்ஸ் காலத்துக்கு போகிறோம். இப்போ டென்ஸ் காலத்தில் போயிட்டு டூ ப்ளஸ் ஃபைவ் செவன். இப்போ டுவெண்ட்டி த்ரீ ப்ளஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு செவன்ட்டி நயன். இதோட ஆன்சர் என்னவா இருக்குது, செவன்ட்டி நயன். இப்போ த்ரீ டிஜிட் நம்பர்ஸை, இப்போ த்ரீ டிஜிட் நம்பர்ஸை நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ப்ளேஸ் வேல்யூவில் நம்ம என்னன்னு ரைட் பண்ணிக்கணும் சரிங்களா. இப்போ ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ். இப்போ என்ன சம், ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ இந்த சம்மை நாம் என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். இப்போ ஆட் பண்ணுறதுக்கு நம்ம ப்ளேஸ் வேல்யூ ரைட் பண்ணிட்டோம். இப்போ நம்பர்ஸை நாம் என்ன செய்யணும், அரேஞ்ச் பண்ணணும். இப்போ ஒன்ஸில் ஃபைவை ரைட் பண்ணுங்கள், டென்ஸில் சிக்ஸை ரைட் பண்ணுங்கள், ஃபைவை ஹண்ட்ரட்ஸில் ரைட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒன்ஸில் த்ரீயை ரைட் பண்ணுங்கள், டென்ஸில் டூவை ரைட் பண்ணுங்கள், ஹண்ட்ரட்ஸில் ஃபோரை ரைட் பண்ணுங்கள். ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் த டோட்டல்ஸ். இப்போ பாருங்கள் நம்ம ஒன்ஸ் காலத்தை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம், ஏன்னா ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு நம்ம போகணும். ஃபஸ்ட்டு நம்ம ரைட் சைடு சைட்லேருந்து தான் ஆட் பண்ணணும். ஓகே, இப்போ ஒன்ஸ் காலத்துலேருந்து பாருங்கள், ஃபைவ் ப்ளஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் டு எயிட். இப்போ ஒன்ஸோட வேல்யூ என்ன, எயிட். இப்போ டென்ஸ் காலத்துக்கு போகிறோம். இப்போ டென்ஸில் பாருங்கள் சிக்ஸ் ப்ளஸ் டூ. இப்போ சிக்ஸையும் ப்ளஸ் டூவையும் ஆட் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்குது, எயிட்.
இப்போ டென்ஸோட ஆன்சர் என்ன எயிட் ஹண்ட்ரட்ஸ் காலத்துக்கு போகிறோம் இப்போ பாருங்கள் ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு நயன் இப்போ ஹண்ட்ரட்ஸோட வேல்யூ என்ன நயன் இப்போ இந்த சம்மோட மொத்தம் டோட்டல் என்னவா இருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ இஸ் ஈக்குவல் டு நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி எயிட் இப்போ இன்னொரு சமயம் பார்த்துருவோமா இப்போ ஃபஸ்ட்டு இப்போ பிளேஸ் வேல்யூவை ரைட் பண்ணிக்கோங்க ஒன்ஸு டென்ஸு ஹண்ட்ரட் இப்போ த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் ப்ளஸ் செவன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஒன்னை ஆட் பண்ணால் நமக்கு என்ன டோட்டல் கிடைக்குதுன்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு ஒன்ஸ் காலத்தை பாருங்கள் எயிட் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு நயன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு டென்ஸ் காலத்துக்கு போகணும் இப்போ டென்ஸ் காலத்தில் பாருங்கள் ஃபோர் ப்ளஸ் சிக்ஸு டென்னு இப்போ இங்கே டென்னு வருது இப்போ டென்னு வந்து அப்படியே போட முடியுமா கூடாது அப்போ ஜீரோவை போட்டுட்டு ரிமைனிங் ஒன் கேரி ஃபார்வர்ட் ஹண்ட்ரட்ஸ் காலத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் இப்போ பாருங்கள் ஒன் ப்ளஸ் த்ரீ ஃபோர் ஃபோர் ப்ளஸ் செவன் லெவன் இப்போ த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் ப்ளஸ் செவன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஒன்னோட டோட்டல் என்னவா இருக்கு ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் நயன் நவ் லெட்ஸ் கோ டு வேர்ட் ப்ராப்ளம்ஸ் இப்போ வேர்டு ப்ராப்ளம்ஸ் சம்ம நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் ராம் ஹேஸ் செவன்டீன் பால்ஸ் ராஜு கிவ்ஸ் ராம் டுவெண்ட்டி ஃபோர் மோர் ஹவு மெனி பால்ஸ் டஸ் ராம் ஹேஸ் இன் ஆல் இப்போ ராமுக்கிட்ட எத்தனை பால்ஸ் இருக்கு செவன்டீன் பால்ஸு ராஜு கிவ்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் மோர் இப்போ ஹவு மெனி பால்ஸ் டஸ் ராம் ஹாவ் இன் ஆல் இப்போ எத்தனை பால்ஸு ராமுக்கிட்ட இருக்கதா கேட்டிருக்காங்க நம்ம எப்பயுமே வேர்டு ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு வந்தாவே நம்ம அந்த கணக்கை திரும்ப திரும்ப ஒரு டயத்துக்கு ஃபோர் டைம்ஸ் நம்ம என்ன பண்ணணும் ரீட் பண்ணி பார்க்கணும் ரீட் பண்ணி பார்த்துட்டு அதற்கான மீனிங்ஸை கரெக்டாக நம்ம என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணும் பத் இது தெரிஞ்சால் மட்டும்தான் நாம் அது அடிஷனாக சப்ட்ராக்ஷனாக மல்டிப்ளிகேஷனாக டிவிஷனாக அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ண முடியும் இப்போ பாரு ராம்கிட்ட எத்தனை பால்ஸ் இருக்குது செவன்டீன் பால்ஸு ராஜு ராம்கிட்ட எத்தனை பால்ஸ் கொடுத்தாங்க டுவெண்ட்டி ஃபோர் பால்ஸு இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆட் பண்ண போகிறோம் இப்போ வேல்யூ பிளேஸ் வேல்யூவை போட்டுக்கோமா ஒன்ஸு டென்ஸு இப்போ ஒன்ஸ் காலத்தில் எதை ரைட் பண்ணுறோம் செவனை டென்ஸ் காலத்தில் எதை ரைட் பண்ணுறோம் ஒன்று அதே மாதிரி ஒன்ஸ் காலத்தில் ஃபோரையும் டென்ஸ் காலத்தில் டூவையும் ரைட் பண்ணுறோம் ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் டோட்டல் இப்போ ஒன்ஸ் காலத்தை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆட் பண்ண போகிறோம் இப்போ செவன் ப்ளஸ் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு லெவன் லெவன் வர்ற ஆன்சரை அப்படியே நம்ம என்ன பண்ண முடியாது போட முடியாது அதனால் ஒன்றை ஒன்ஸ் காலத்தில் ரைட் பண்ணிட்டு ரிமைனிங் ஒன்றை டென்ஸ் காலத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம் இப்போ ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இப்போ டென்ஸோட வேல்யூ என்ன ஃபோர் இப்போ ராம்கிட்ட மொத்தமாக எத்தனை பால்ஸ் இருக்குது ஃபார்ட்டி ஒன் பால்ஸ் இருக்குது அடுத்த சமக்கு போவோமா பாருங்க எ ஷாப் ஹேஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் ஜூஸ் பாட்டில்ஸ் அண்டு எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீன் மில்க் பாட்டில்ஸ் ஹவு மெனி பாட்டில்ஸ் ஆர் தேர் இன் த ஷாப் இங்கே என்ன கேட்டிருக்காங்க ஒரு கடையில் ஜூஸ் பாட்டில் எத்தனை இருக்கதா சொல்கிறாங்க டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் பாட்டில்ஸ் மில்க் பாட்டில்ஸ் எத்தனை இருக்கதா சொல்கிறாங்க எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீன் பாட்டில்ஸ் இப்போ அந்த கடையில் மொத்தமாக எத்தனை பாட்டில்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ நம்ம மொத்தமாக டோட்டலாக அப்படிங்கும்போது இது அடிஷன் தான் அப்படிங்கிறத நாம் என்ன செய்யணும் கன்ஃபார்ம் பண்ணிடுறோம் இப்போ நாம் என்ன செய்வோம் ஆட் பண்ணுவோமா இங்கே எத்தனை டிஜிட் கொடுத்துருக்காங்க த்ரீ டிஜிட்டில் கொடுத்துருக்காங்க அப்போ த்ரீ டிஜிட்னால் நம்ம பிளேஸ் வேல்யூ என்ன செய்யலாம் ரைட் பண்ணிக்கலாம் இப்போ ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் ஓகேயா இப்போ ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் எழுதின பிறகு அந்த பிளேஸ் வேல்யூவில் நம்ம நம்பர்ஸை என்ன பண்ண போகிறோம் அரேஞ்ச் பண்ண போகிறோம் இப்போ ஒன்ஸில் சிக்ஸை ரைட் பண்ண போகிறோம் டென்ஸில் த்ரீயை ரைட் பண்ண போகிறோம் ஹண்ட்ரட்ஸில் டூவை ரைட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒன்ஸில் ஃபோரை ரைட் பண்ண போகிறோம் டென்ஸில் ஒன்னை ரைட் பண்ண போகிறோம் ஹண்ட்ரட்ஸில் எயிட்டை ரைட் பண்ணுவோம் ஸோ வி ஹாவ் டு பாயிண்ட்
டோட்டல். இப்போ நாம என்ன பண்ண போறோம், டோட்டலா ஃபைண்ட் பண்ணனும். பட் ஃபைண்ட் பண்றதுக்கு எங்க இருந்து நாம ஆட் பண்ணனும், ஒன்ஸ் காலத்துல இருந்து ஆட் பண்ணனும். ஓகேங்களா. இப்போ 6 plus 4 is equal to என்ன வருது 10. அப்ப 10 க்கு என்ன பண்ணனும், 0 போட்டுட்டு ரிமைனிங் 1 கேரி ஃபார்வர்ட் டென்ஸ் காலத்துக்கு எடுத்துட்டு போயிரணும். ஓகேங்களா. இப்போ டென்ஸ் காலத்துல என்ன இருக்கு, 1 plus 3 4 4 plus 1 5. ஓகேங்களா. இப்போ டென்ஸோட வேல்யூ என்ன 5. நெக்ஸ்ட் கோ டு ஹண்ட்ரட்ஸ் காலத்துக்கு போறோம். இப்போ ஹண்ட்ரட்ஸ் காலத்துல 2 plus 8 2 ஐயும் 8 ஆட் பண்ண என்ன ஆன்சர் கிடைக்குது 10. இப்போ அந்த கடையில் அந்த ஷாப்பில் ஹவு மெனி பாட்டில்ஸ் இருக்கதா சொல்லியிருக்காங்க, 1050 பாட்டில்ஸ் இருக்கதா சொல்லியிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து நம்ம ஹோம்ஒர்க்குக்கு போவோம். இப்போ ஹோம்ஒர்க்கில் 1 டிஜிட் நம்பர்ஸ் 2 சம கொடுத்துருக்கேன், 2 டிஜிட் நம்பர்ஸில் 3 சம கொடுத்துருக்கேன், 3 டிஜிட் நம்பர்ஸில் 4 சம கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வேர்ட் ப்ராப்ளம்ஸில் ஒரு சம கொடுத்துருக்கேன். அதை நான் ஒரு டைம் ரீட் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் என்ன செய்றீங்க, கரெக்டாக அந்த சம ஆட் பண்ணி போட்டு ஆன்சரை நீங்கள் எழுதி அனுப்புங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பாருங்கள், உங்களோட ஃபிங்கர் ஸ்டப்பாக கொண்டு போங்க. ஏ கிளாஸ் ஹேஸ் 25 பாய்ஸ் அண்ட் 30 கேர்ள்ஸ், ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர் இன் த கிளாஸ் ரூம். ஓகேங்களா. ஏ கிளாஸ் ஹேஸ் 25 பாய்ஸ் அண்டு 30 கேர்ள்ஸ், ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர் இன் த கிளாஸ் ரூம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.